நமக்கு தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ தூக்கம் வருதுன்னா ஒரு மீட்டிங்கில் நமக்கு தெரியாமே நம்ம தூங்கிட்டு இருக்கோம். நார்கோப்ளெக்ஸின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு நோய், ஆனால் இதை ஒரு நோயினே தெரியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கவங்க நிறைய பேர். மனவியல் ரீதியாக ஹீலிங் மெடிடேஷன் சொல்லக்கூடிய ஒரு தியானம் தூக்கமின்மை நோய்க்கு, இன்சாம்னியாவுக்கு மிகப்பெரிய மருந்து. ஸோ தூக்கமின்மைக்கு தூக்க மாத்திரை ஒரு தீர்வானா கிடையாது. நீங்கள் தூக்க மாத்திரை போட்டு தூங்குகின்ற பழக்கத்தை வைத்துக் கொண்டீர்களேயானால் சர்க்கரை நோய் வருவதையோ, இதய நோய் வருவதையோ, நுரையீரல் நோய் வருவதையோ, ஈரல் நோய் வருவதையோ, சிறுநீரக நோய் வருவதையோ உங்களால் தடுக்க முடியுமானா? நிச்சயமாக முடியாது. ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது கால்களில் ஏற்படுகின்ற ஒரு வகையான ஒரு உளைச்சல் வலின்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் ஒரு அளவுக்கு மேலே போகும்போது புற்றுநோய் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேயே 10 கிலோ இடையெல்லாம் குறைஞ்சிருவாங்க. அது மூளையை தூங்க விடாமல் திரும்ப திரும்ப நம்மளை முழிக்க வச்சு நம்மளை பொசிஷன் மாற்றி 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 நம்மளை படுக்க வைக்கக்கூடிய ஒரு நோய். நிறைய பேர் வந்து நான் நல்லா தூங்குறேன் சார், திடீர்னு எழுந்துடுறேன், என்ன காரணம்னே தெரியல, திருப்பி ஒரு 1/2 hour தூங்குறேன், திருப்பி தட்டி எழுப்புற மாதிரி எழுதுறேன். இப்போ தூக்க இன்மைன்றது அது வெறும் ஒரே இதுவா, இல்லை அதில் ஏதாவது கேட்டகரி டைப்ஸ் மாதிரி ஏதாவது இருக்குங்களா டாக்டர்? ஏன்னா அதிகமாக தூக்க இன்மை அப்படின்னு சொன்னால் இன்சோமியா அப்படின்றாங்க. ஸோ இன்சோமியாவும் தூக்க இன்மை ஸ்லீப்பிங் டிஸார்டரும் ஒன்றா, அதில் என்ன மாதிரியான டைப்ஸ்லாம் இருக்குது? ஸோ இன்சோம்னியா அப்படிங்கிறது தூக்கமின்மையிலால் அப்படி ஏற்படுகின்ற ஒரு வகையான நோய். ஸோ தூக்கமின்மை அப்படின்னு வரும்போது அதை மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா 4 பெரிய நோய்களாக நம்ம பிரிக்கிறோம். முதலாவது இன்சாம்னியா, நாங்கள் சொல்லக்கூடிய தூக்கமின்மை நோய்க்கு பொதுவாக சொல்லக்கூடிய பெயர் இன்சாம்னியாங்கிறது ஒன்று. இரண்டாவது வந்து ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு உடலியல் காரணங்களால் நம்மால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு தூக்கமின்மை. தேர்டு டைப் ஆஃப் தூக்கமின்மை அப்படின்னு வர்றது ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லக்கூடிய ஒரு தூக்கமின்மை, நம்முடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பாதிப்பு அல்லது மூளையிலிருந்து வரக்கூடிய பாதிப்பு, அதனால் ஏற்படுகின்ற ஒரு தூக்கமின்மை. நான்காவது நார்கோப்ளெக்ஸின்னு சொல்லுவோம், தூங்குற மாதிரி இருந்தாலும் கூட அடுத்த நாள் நமக்கு தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ தூக்கம் வருதுன்னா ஒரு மீட்டிங்கில் நமக்கு தெரியாமே நம்ம தூங்கிட்டு இருப்போம். நார்கோப்ளெக்ஸின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு நோய், ஆனால் இதை ஒரு நோயினே தெரியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தூக்கமின்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் கேட்டகரியை நான்காக நம்ம பிரிக்கிறோம். ஸோ இன்சாம்னியாங்கிறது ஒன்று, ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்ங்கிறது ஒன்று, ஸ்லீப் ஆப்னியாங்கிறது ஒன்று, நார்கோப்ளெக்ஸிங்கிறது ஒன்று. ஸோ 4 வகையாக அதை பிரிக்கிறோம். நார்கோலெப்சி 4 வகையாக பிரிக்கிறோம். இது ஒவ்வொன்றும் வருவதற்கு ஒவ்வொரு காரணம் இருக்கிறது, அதுலேயே நிறைய வகைப்பாட்டியலும் இருக்கிறது. இது சிங்கிளாக ஒருத்தருக்கு ஏற்படலாம், இல்லை இது ரெண்டுமே சேர்ந்து ஒருத்தருக்கு ஏற்படலாம், இல்லை இது 4 ஒரே மனிதனுக்கு கூட ஏற்படலாம். ஓ, ஒரு ஒருத்தருக்கு ஒன்று அப்படின்ட்டு எல்லாமே சேர்ந்து ஒருத்தவங்களுக்கு இருக்கும். சர்க்கரை நோய் எப்படி, இரத்த கொதிப்பு எப்படி, அதிக இரத்த கொழுப்புங்கிறது 3 பிரச்சனைகள். ஒருத்தருக்கு ஒன்று தான் ஏற்படணும் இல்லையே, 3 ஏற்படுது இல்லையா? அந்த மாதிரி தூக்கமின்மை நோயும் ஏற்படலாம், ஸ்லீப் அப்னியாவும் ஏற்படலாம், நார்கோலெப்சியும் ஏற்படலாம். அஃப்கோர்ஸ் இந்த ஸ்லீப் அப்னியா ஏற்படுறவங்க எல்லாருக்குமே நார்கோலெப்சி சேர்ந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்சாம்னியா இருக்கவங்க எல்லாருக்குமே ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 4 கேட்டகரியாக இதை நம்ம பிரிக்க முடியும். ஓகே, இப்போ இன்சாம்னியானா என்ன டாக்டர், அதுக்கான சிம்டம்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அண்டு இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்கள் வந்து இங்கே நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேதாவில் கொடுக்குறீங்க? ஸோ இன்சாம்னியா அப்படிங்கிறது தூங்கவே முடியாமல் இருக்கக்கூடிய நோய்க்கு பேர் இன்சாம்னியா. என்ன பண்ணாலுமே தூக்கம் வரல. 10 போகிறோம், 10:30 தூக்கம் வரணும், ஆனால் காலையில் 5 குளிச்சு ரெடி ஆகிற மாதிரி 10:30 அந்த உடல் சுறுசுறுப்போடு நம்ம இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு தான் இன்சாம்னியான்னு பேர். இது ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள், உடலியல் காரணங்கள், உடம்பில் இருக்கக்கூடிய நோய். உதாரணத்துக்கு ஒரு ஆஸ்மா நோய் நமக்கு இருக்குது, இல்லை வயிற்றில் ஒரு கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்குது, நம்மளால் தூங்க முடியாது. உணவு ரீதியாக ஏற்படக்கூடிய காரணங்கள், இனிப்பு அதிகமாக சாப்பிடும்போது, குறிப்பாக இரவு நேரங்களில் அதிகமான அசைவ உணவுகளை சாப்பிடும்போது, மது பழக்கம் புகைப்பழக்கம் இருக்கும்போது அது நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். மூன்றாவது உளவியல் ரீதியான காரணங்கள், இன்றைக்கு வேலை பளு அதிகமாக இருக்குது, புதிய வேலை, அல்லது நமக்கு வீட்டில் ஒரு திருமணம் திருவிழா நடக்க இருக்கிறது, அல்லது இப்போ கோவிட் நேரம் நமக்கெல்லாம் என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உளவியல் ரீதியான காரணங்கள். அஃப்கோர்ஸ் எக்கனாமிக்கல் ரீசன், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நமக்கு இருக்கும்போது நிறைய பணம் வந்தாலும் தூக்கம் வராது, பணம் இல்லைனாலும் தூக்கம் வராது. ஸோ அந்த தாட் ப்ராசஸஸ். ஸோ இந்த மாதிரி காரணங்கள் நிறைய இருக்குது. ஒரு நிமிடம் கூட நம்மால் தூங்கவே முடியவில்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நோய் நமக்கு சிரமத்தை உண்டாக்குறதுனா அதுக்கு பேர் இன்சாம்னியான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான முதல் வகையான தூக்கமின்மை நோய்.
ஸோ இந்த தூக்கமின்மை நோய் ஏற்படும் போது நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவோம், ஏன் இது ஏற்படுது, நான் சொன்ன காரணங்களால் இருக்கா வேறு ஏதேனும் காரணங்கள். இப்போ இதய நோய் ஏற்படும் போது நமக்கு தூக்கம் வராது, சர்க்கரை 200 மேலே இருக்கும்போது தூக்கம் வராது, உடலில் வந்து இரத்த கொதிப்பு மிக அதிகமாக இருக்கும்போது தூக்கம் வராது, ட்ரைக்ளிசரைடுன்னு சொல்லக்கூடிய கொழுப்பு மிக அதிகமாக இருக்கும்போது தூக்கம் வராது. ஸோ என்ன காரணத்தால் இது ஏற்பட்டு இருக்குங்கிற புரிதலை நம்ம கொண்டு வரது தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செய்வது. அதை பொறுத்து அவர்களுக்கான சிகிச்சை முறை, உணவு ரீதியான என்ன மாற்றங்களை கொண்டு வரணும், உடலியல் ரீதியாக என்ன மாற்றங்களை கொண்டு வரணும், மனவியல் ரீதியாக ஹீலிங் மெடிடேஷன் சொல்லக்கூடிய ஒரு தியானம் தூக்கமின்மை நோய்க்கு இன்சாம்னியாவுக்கு மிகப்பெரிய மருந்து, சாதாரண மருந்தெல்லாம் இல்லை, ரொம்ப மிகப்பெரிய மருந்து, அந்தளவுக்கு மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி, இப்போ ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகளை சிரோதாரைன்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை, நீங்கள் கூட நிறைய ஆயுர்வேதா படம்லாம் பார்த்துருப்பீங்க, படுக்க வச்சு நெத்தியில் ஒரு எண்ணெய் ஊற்றுற மாதிரி, ஸோ அந்த ஒரு சிகிச்சை ஒரு மிகப்பெரிய சிகிச்சை. சிரோவஸ்தின்னு சொல்லுவோம், தலைக்கு மேலே வந்து ஒரு பெரிய கேப் மாதிரி போட்டுட்டு அதில் மருந்தூட்டப்பட்ட எண்ணெய்களை போட்டு ஊற வைக்கக்கூடிய ஒரு சிகிச்சை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்ன காரணங்கிறத புரிஞ்சு அவர்களுக்கு தேவையான முறையான சிகிச்சையை கொடுக்கறது தான் நம்ம மருத்துவமனையுடைய ஒரு சிறப்பு அம்சம். ஸோ தூக்கமின்மைக்கு தூக்க மாத்திரை ஒரு தீர்வானா கிடையாது. நிறைய பேர் அதுதான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு தூக்கம் வரல, எனக்கு ஸ்லீப்பிங் டோஸ் கொடுங்க, நான் தூங்கணும் அப்படின்ட்டு. மிகப்பெரிய தவறு. ஏன் தூக்கமின்மை ஏற்படுகிறது, காரணங்களை புரிந்து கொண்டு, ஒருவேளை உடலில் டாக்ஸிசிட்டி அதிகமாக இருக்குன்னா அதையெல்லாம் மாற்றணும்னா தூக்கமின்மை நம்ம ரொம்ப அழகாக பண்ணலாம். இப்போது ஒரு தூக்க மாத்திரை போட்டு தூங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, தூக்க மாத்திரை போட்டு நினைவு இழந்து தான் நீங்கள் அங்கே இருப்பீங்களே தவிர, யாராவது ஒருத்தர் தூக்க மாத்திரை போட்டு அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்களான்னு சொல்ல சொல்லுங்கள், முடியாது. ஒரு தலை சுற்றல் இருக்கும், ஒரு சோர்வு இருக்கும், இந்த ஃபட்டிக் இருந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ தூக்க மாத்திரைகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்மை நினைவு இழக்க வைக்கக்கூடிய, செயற்கையாக நினைவு இழக்க வைக்கக்கூடிய மாத்திரைகள் தானே தவிர, தூக்கம் அப்படிங்கிறது ஒரு இயற்கை நிகழ்வு. அந்த இயற்கை நிகழ்வு ஏன் ஏற்படவில்லைங்கிற காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அதை குணப்படுத்துவதற்கான வழிமுறைகளை செய்யணும். நீங்கள் தூக்க மாத்திரை போட்டு தூங்குகின்ற பழக்கத்தை வைத்து கொண்டீர்களே ஆனால், சர்க்கரை நோய் வருவதையோ, இதய நோய் வருவதையோ, நுரையீரல் நோய் வருவதையோ, ஈரல் நோய் வருவதையோ, சிறுநீரக நோய் வருவதையோ உங்களால் தடுக்க முடியுமானா, நிச்சயமாக முடியாது. ஏன்னா நோய் உறுப்புகளுடைய பாதிப்பு அந்த இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இயற்கை முறை காரணிகளை கொண்டு தூக்கமின்மையை முழுமையாக மாற்றக்கூடிய முயற்சிகளை நம்ம செஞ்சோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகே, இப்போ இன்சோம்னியாக்கு வந்து சொல்லியிருந்தீங்க டாக்டர், இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம், இது வந்து எப்படி பார்க்குறது, இது வந்து எப்படி அதுக்கான சிம்டம்ஸ் வேறு மாதிரி இருக்குமா, இது இல்லைனா இதனுடைய பாதிப்பு எப்படி நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் இருக்கும். சரி, இப்போ இன்சோம்னியாங்கிறது ஏதோ ஒரு காரணத்தால் உடம்பில் ஏற்படுகின்ற தூக்கம் விடாமல் நம்மை தடுக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறத பார்க்கும். ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது கால்களில் ஏற்படுகின்ற ஒரு வகையான ஒரு உளைச்சல் வலின்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து பகலில் நடமாடிட்டு இருக்கவரில் உங்கள் கால்களில் வலியோ வேதனையோ எதுவுமே தெரியாது, ஆனால் ராத்திரி நீங்கள் காலை தூக்கி கட்டில் மேலே வச்ச உடனே காலில் வந்து ஒரு கடுமையான உளைச்சல் ஏற்படுவதை பார்க்க முடியும். இந்த உளைச்சல் எவ்வளவு மோசமாக இருக்கும்னா, எரிச்சலாக இருக்கலாம், சக்கரை நோயாளிகள் நிறைய பேர் சொல்லுவாங்க எரிச்சலாக இருக்கலாம், வெறிகோஸ்மை நோயாளிகள் நிறைய பேர் சொல்லுவாங்க கடுமையான வலியாக இருக்கலாம், மூன்றாவது வந்து யாராவது ஒருத்தர் காலை பிடிச்சு விட்டால் தூங்க முடியும், ஒரு இறுக்கம் அந்த இடத்துல இருந்தால் தூங்க முடியும், கடுமையான மன அழுத்தத்தோட வெளிப்பாடாக கூட ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் இருக்கலாம், பொட்டாசியம் சம்பந்தப்பட்ட சத்துக்களுடைய குறைபாடு, மெக்னீஷியம் சம்பந்தப்பட்ட சத்துக்களுடைய குறைபாடு, இது எல்லாமே இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்க்கு ஒரு மிகப்பெரிய காரணம். இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் ஒரு அளவுக்கு மேலே போகும்போது புற்றுநோய் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேயே 10 கிலோ எடையெல்லாம் குறைஞ்சிருவாங்க. நிறைய பேர் என்னிடத்தில் வந்திருக்காங்க, அந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருப்பாங்க, எல்லாம் நார்மல், ஆனால் அந்த கால் உளைச்சல் தான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய கடினத்தை ஏற்படுத்துதுன்னு அவங்களுக்கு புரியறதில்லை. கடைசியாக பார்க்கும்போது அந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் இருக்கும். ஸோ ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்ங்கிறது காலில் ஏற்படுகின்ற மிக கடுமையான ஒரு உளைச்சலின் காரணமாக ஏற்படுகின்ற ஒரு நோய், ஆனால் அது தூக்கமின்மைக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். ஸோ அந்த தூக்கம் அது எதனால் ஏற்படுதுன்றதை புரிஞ்சுட்டு அதை மாற்றுவதற்கான முயற்சிகளை நம்ம செஞ்சோம்னா மிக அழகாகவே இதை குணப்படுத்தி விட முடியும். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு இதுக்கு அடுத்த கட்டமாக வேறு ஏதாவது பெரிய பிரச்சனை மாதிரி கொண்டு போகுமா டாக்டர்? இது இன்றைக்கு ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி உடல் எடையை குறைச்சிடும், உடல் பலவீனத்தை கொண்டு வந்துடும், எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கால்களில் கடுமையான எரிச்சலை கொண்டு வரும், அண்ட் மோரோவர் இது காரணமாக இருந்தாலும் கூட இதோடைய பக்க விளைவாக தூக்கமின்மை இருக்கிறதுனால நம்முடைய உடல் ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் பாதித்துவிடும். ஸோ உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது தூக்கம் அதில் முக்கியமான ஃபேக்டராக இருக்கிறதுனால தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய, தூக்கமின்மையை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான காரணங்களில்
ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் ஒன்று. அலட்சியப்படுத்தக்கூடிய விஷயம் கிடையாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணுவோம். ஓகே, அடுத்தபடியாக சொல்லியிருந்தது வந்து ஸ்லீப்பிங் ஆப்னியா. ஸோ அது எதனால் ஏற்படுது, அதுக்கான சிம்டம்ஸ் எப்படி, அண்ட் இதனால் வர்றதுனால ஃப்யூச்சரில் அதுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்? ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லக்கூடிய நோய் வந்து பொதுவாக இன்றைக்கு இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நோய். இப்போ ஸ்லீப் ஆப்னியாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம மூச்சு வாய் உணவுக்குழல் மூச்சுக்குழல் இது ரெண்டும் ஒரே தொடர்பு இருக்கக்கூடிய ஒரே பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள். இப்போ நம்ம சாப்பிடும்போது ஒரு வால்வு என்ன பண்ணோன்னா மூச்சுக்குழலை மூடும், ஸோ சாப்பாடு வந்து உணவுக்குழலுக்குள்ளே போகும். நம்ம சுவாசிக்கும்போது உணவுக்குழல் மூடியிருக்கும், மூச்சு வந்து நுரையீரலுக்குள்ளே போகும். டிப்பிக்கலாக இதுதான் நடக்கும். நம்ம தூங்கும்போதும் இதே நிகழ்வு தான். நம்ம தூங்கும்போது உணவுக்குழல் மூடியிருக்கும், மூச்சுக்குழல் ஓப்பனாக இருக்கும். ஆனால் ஸ்லீப் ஆப்னியா ஏற்படும்போது என்ன ஆகும்னா, உணவு குழலை மூடி இருக்கக்கூடிய அந்த வால்வு நம்மளுடைய சுவாச குழலை மூட ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா, மூளை உடனே நமக்கு ஒரு தகவல் அனுப்பும், டக்குன்னு நம்ம விழிச்சிரும். குரட்டை இருக்கு இல்லையா, குரட்டைங்கிறது ஸ்லீப் ஆப்னியாவோட ஒரு வகையான அறிகுறி. ஓகே, யாருக்கெல்லாம் கடுமையான குரட்டை இருக்கோ, நீங்களே குரட்டை விடுறவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் குரட்டை விடுவாங்க, அப்புறம் அப்படியே மூச்சு நிற்கும், அப்புறம் அவங்க அப்படி எழுந்து அப்படி திரும்பி படுப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்பவும் குரட்டை ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்லீப் ஆப்னியாங்கிறது பேர். இந்த ரெண்டு வகையான ஸ்லீப் ஆப்னியா நம்ம பார்க்குறோம். ஒன்று டைரக்ட் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம். டைரக்ட் ஸ்லீப் ஆப்னியா அப்படிங்கிறது உடல் எடை அதிகமாக இருக்கவங்க, குறிப்பாக வயிறு பெரியதாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், மது பழக்கம் அதிகமாக இருப்பவர்கள், கடுமையான உடல் உழைப்பு வைத்து தூங்கக்கூடியவர்கள், போதை மருந்துகள் உபயோகப்படுத்தக்கூடியவர்கள், அறுவை சிகிச்சைக்கு பின்பு, இதய அறுவை சிகிச்சைக்கு பின்பு, இன்றைக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களால் அவதிப்படுபவர்கள், இரவு அசைவ உணவை எண்ணெயில் பொறித்த உணவுகளை தினசரி சாப்பிடுகின்ற பழக்கம் இருப்பவர்கள், புகைப்பிடிக்கின்றவர்கள் அல்லது புகை சார்ந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தவர்கள், இந்த 10 பேருக்கும் நிச்சயமாக ஸ்லீப் ஆப்னியா இருக்கும். ஸோ இந்த ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஸ்லீப் ஆப்னியாங்கிறது தான் இன்றைக்கி ஹார்ட் அட்டாக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். இப்போ சமீபத்தில் கூட ஒரு பிரபல நடிகர் ஒருத்தர் வந்து தடுப்பூசியினால் இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அவரோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன இருக்குதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு ஸ்லீப் ஆப்னியா பிரச்சனை ரொம்ப வருஷமாக இருந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிந்தது. அதுக்கப்புறம் நிறைய அவரோட ஃபேமிலி மருத்துவர்கள்லாம் ஊடகங்களில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி ஸ்லீப் ஆப்னியா அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது அப்படிங்கிறது. ஸோ ஸ்லீப் ஆப்னியாங்கிறது சாதாரணமாக விடக்கூடிய பிரச்சனை இல்லை, அது மூளையை தூங்க விடாமல் திரும்ப திரும்ப நம்மளை முழிக்க வச்சு நம்மளை பொசிஷன் மாற்றி நம்மளை படுக்க வைக்கக்கூடிய ஒரு நோய். ஸோ ஸ்லீப் ஆப்னியாங்கிறது தூக்கமின்மைக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். இது ஆக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா. த செகண்ட் ஒன் நியூரலாஜிக்கல் அல்லது பாசிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த இடத்துல வால்வுகளோட பிரச்சனை எதுவுமே இருக்காது, ஆனால் மூளை அதை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் உங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த பாதிப்பை தூக்கத்தில் தூங்கும்போது அப்படி போகும்போது சட்டுன்னு விழிச்சு எழுந்துக்கிறது. இதை நிறைய பேர் சொல்லி கேட்டுருப்போம். நிறைய பேர் வந்து நான் நல்லா தூங்குறேன் சார், திடீர்னு எழுந்துடுறேன், என்ன காரணம்னே தெரியல, திருப்பி ஒரு 1/2 hour தூங்குறேன், திருப்பி தட்டி எழுப்புற மாதிரி எழுதுறேன். ஸோ இது நியூரலாஜிக்கல் ஸ்லீப் ஆப்னியா அல்லது பாசிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம். இதுவும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. தூக்கமின்மைக்கு மிகப்பெரிய காரணங்களில் இதுவும் ஒன்று.